ஆர்டிகல் 50 பார்த்தீங்கன்னா செப்பரேட் ஜுடிஷியரி இருக்கணும், அதாவது எக்ஸிக்யூட்டிவ் தனியாக, ஜுடிஷியரி தனியாக, பார்லிமெண்ட் தனியாக இருக்கணும். அதெல்லாம் முக்கியமாக ஜுடிஷியரியும் எக்ஸிக்யூட்டிவ். அது என்னங்க எக்ஸிக்யூட்டிவ் ஜுடிஷியரி பார்லிமெண்ட், அதுக்கு எதாவது வித்தியாசம் தெரியுதா? அஃப்கோர்ஸ் தெரியாது. என்னன்னா நம்ம சிஸ்டம் ஒரு பார்லிமெண்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், உங்களுக்கே தெரியும். இதோட ஹெட் யாருன்னா பிரசிடென்ட். இப்போ வாட் இஸ் பார்லிமெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் பிரசிடென்ட், லோக்சபா அண்ட் ராஜ்யசபா தான் சொல்லணும். பட் ஹீ இஸ் ஜஸ்ட் அ நாமினல் பிரசிடண்ட். வந்து ஒரு பேரளவில் தான் ஒரு தலைமையாக வச்சுருக்காங்க. உண்மையான தலைமை யார்? பிரைம் மினிஸ்டர். அப்போ அவங்க பிரைம் மினிஸ்டர், அவங்களோட டீம் அதாவது கேபினட் மினிஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் சேர்த்தா எக்ஸிக்யூட்டிவ். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க யாருன்னு கேட்டால் அவங்க தான் லெஜிஸ்லேட்டிவ். ஸோ லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி, மூணு பில்லர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட். இந்த மூணு செயல்படணும். ஸோ இப்போ நான் வந்து கை தூக்கணும்னு வச்சுக்கோங்க, நான் வந்து திருநெல்வேலியில் பாளையங்கோட தொகுதி, இப்போ நான் எம்எல்ஏ ஆகிட்டேன், நான் எம்பி ஆகிட்டேன், இப்போ பார்லிமெண்ட்டில் நான் கை தூக்குறேன், எனக்கு இந்த சட்டம் ஓகே அப்படின்னு கை தூக்கினா ஹோல் பாளையங்கோட தொகுதியே கை தூக்குற மாதிரி, புரியுதுங்களா? ஸோ நாங்களாம் லெஜிஸ்லேட்டிவ். பட் இதை இந்த சட்டத்தை ஏற்றுக்கிறது யார்? கேபினட் மினிஸ்டர்ஸும் பிரைம் மினிஸ்டரும், பிரைம் மினிஸ்டர் பிரசிடண்டோட அப்ரூவலோட. ஸோ அவங்க தான் எக்ஸிக்யூட்டிவ்ஸ். ஸோ யூ ஷுட் பி கிளியர் வித் த பாயிண்ட். உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும் என்னென்னா செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ். இது வந்து ஆர்டிகல் 50. ஓகே, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுல ரொம்ப முக்கியமான கோட்பாடு டு ப்ரொமோட் இன்டர்நேஷனல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி. அது எப்படிங்க நம்ம வீடு எல்லாருமே இப்படி நாடு உலக எல்லாருக்கும் சொல்கிறாங்க? அப்போ ரொம்ப பழைய சினிமா டைலாக், உங்கள் நாட்டை திருத்தணும்னா உங்கள் வீட்டை திருத்து, ஒரு தெருவு திருந்தோம், உன் தெருவு திருந்துச்சுன்னா உன் ஊர் திருந்தோம், உன் ஊர் திருந்துச்சுன்னா உன் ஸ்டேட் திருந்தோம். அதே மாதிரி பயணம் நமக்கு என்ன தேவை? இன்டர்நேஷ்னல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி. நீங்கள் எவ்வளோ சயின்டிஃபிக்காக யோசித்தாலும் செஞ்சாலும், எவ்வளோ டெக்னாலஜிக்கல் இன்னோவேஷன்ஸ் கொண்டு வந்தாலும் பீஸ் இல்லைன்னா எல்லாமே போச்சு. ஸோ அதுதான் கடைசி சொல்கிற கோட்பாடு ஆர்டிகல் 51. நம்ம முடிச்சிட்டோமா? 36-51. இப்போ பிரிக்கணும். நமக்கு தெரியும் 36-51 வித்தியாசமாக பார்த்தோம். அதில் மூணு வகையான பிரின்சிபல்ஸ் நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன். என்னென்ன பிரின்சிபல்ஸ்? சோஷியலிஸ்ட் பிரின்சிபல்ஸ், காந்தியன் பிரின்சிபல்ஸ் அண்ட் இன்டலெக்சுவல் பிரின்சிபல்ஸ். சோஷியலிஸ்ட் பிரின்சிபல்ஸ்னால் சமத்துவம். இது வந்து ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன், ரஷ்யன் ரெவல்யூஷன் மூலமாக உருவான ஒரு கருத்து. எல்லா அனைவரும் சமம் அப்படிங்கிறது. இந்த கருத்தை திருவள்ளுவர் எடுக்கோ சொல்லிட்டார், பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும். அதெல்லாம் திருப்பி நீங்கள் ஒரு பெரிய பிரச்சனைக்கு அப்புறம் 17-ஆம் நூற்றாண்டில் சொன்னது, 19-ஆம் நூற்றாண்டில் சொன்னது, நம்ம திருப்பி நம்ம எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் காந்தியின் பிரின்சிபல்ஸ். காந்தி இஸ் நோன் ஃபார் சிம்பிளிசிட்டி. அவர் வந்து ஒரு ஆடைகளா பக்கிரி அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அதனால் அவருக்கு தேவை, அவர் சொன்னது என்னென்னா ஒவ்வொரு கிராமமும் அவரோட எக்கனாமியில் சஸ்டெயினாக இருக்கணும். பிரிட்டிஷ் பீரியடுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவில் இந்த பிரிட்டிஷ் காலம் தான் நம்ம நாட்டை முன்னேற்றினான்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம பிச்சை எடுத்துகிட்டு இருந்தோமா? அப்படிலாம் இல்லை. நம்ம நாடு ஒரு வளமையான நாடாக இருக்கப்போ தான் இங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ வாட் வாஸ் த சோர்ஸ் ஆஃப் அவர் எக்கனாமி? அப்போ ஒவ்வொரு வில்லேஜ்லேயும் அவங்க செல்ஃப் சஸ்டெயினாக இருந்தாங்க. ஸோ அந்த வில்லேஜ் எக்கனாமி நல்லா இருந்துச்சு. பிரிட்டிஷ் இண்டஸ்ட்ரியலைசேஷனை பெருசாக்குறதுக்காக ஒரு இண்டஸ்ட்ரியை வச்சு எல்லா வில்லேஜ் எக்கனாமியை ஒழிச்சு விட்டாங்க. அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக தான் காந்தி திருப்பி காந்தி பிரின்சிபல்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணார். அப்புறம் இன்டெலெக்சுவல்ஸ் பிரின்சிபல் தேவை. உங்களுக்கே தெரியும் இப்போதைய சூழ்நிலைக்கு எப்படி நாட்டை முன்னேற்றணுங்கிறது இன்டெலெக்சுவல் பிரின்சிபல்ஸ் ஆகும். ஸோ எப்படி பிரிக்கலாம் நீங்களே பாருங்கள். 36-37 வந்து டிபிஎஸ்பி பற்றி சொல்கிறது. டிபிஎஸ்பி ஸ்டேட் என்னென்ன, டிபிஎஸ்பி வந்து லாவால் இம்போஸ் பண்ணாமல் வேண்டாமல் சொல்கிறது. 36-37. 38-39-39 ஏ இந்த வார்த்தையில் இருக்குது சோஷியல் வெல்ஃபேர், அப்புறம் ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க், அப்புறம் பணக்குவியரை தடுக்க வேண்டும், அனைவருக்கும் சமமான சம்பளம், இதெல்லாம் என்னது சோசியலிஸ்ட் பிரின்சிபல்ஸ், சமதானம். இதிலே தெளிவாக தெரியுது. அடுத்து 40 பார்த்தீங்கன்னா என்ன போட்டு பஞ்சாயத்து செல்ஃப் கவர்மெண்ட். ஸோ கிராம நிர்வாகம், கிராமத்தை முன்னேற்றணும் அப்படின்னு சொன்னால் காந்தியன் பிரின்சிபல்ஸ். அடுத்து திருப்பி அகைன்ஸ்ட் 41-43 என்ன சொல்லுது? டிசேபிள் அதாவது அன்எம்ப்ளாய்ட் வேலை இல்லாதவங்களுக்கு நீ கவர்மெண்ட் தான் சப்போர்ட் பண்ணணும். எங்கள் வீட்டில் 4 பேர், அதில் ஒரு பையனுக்கு உடம்பு சரியில்லை, ஒருத்தருக்கு வந்து கால் வேணும், மீதி சம்பாதிக்கிற 2 பேர் தான் குடும்பத்தை காப்பாற்றுறேன், அதுதான் சமதர்மம். ஸோ அன்எம்ப்ளாய்ட், டிசேபிள், ஏஜ், இந்த இவங்களை யார் காப்பாற்றணும்? நம்ம வரி பணத்தில் இருந்து போன கவர்மெண்ட் தான் காப்பாற்றணும். இது வந்து சொல்கிறது 41 உங்களுக்கு தெரியும். ஹியூமேன் கண்டிஷன், அதாவது பிரசவத்தை பாதுகாக்கணும், காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து காந்தி இண்டஸ்ட்ரீஸ் வரும். இந்த ரெண்டு வந்து என்னென்னா சோஷியலிஸ்ட் பிரின்சிபல்ஸ்.
அடுத்து காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் சொல்கிறது என்னென்னா 43 வந்து காந்தியடிகள் சொல்றது குடிசை தொழிலை மேம்படுத்தணும் சொல்றது, 44 இன்டர்நேஷ்னல் பிரின்சிபல், அதாவது இப்போ தான் இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு நம்ம யோசிக்கிறோம், ஏன்னா நாடுக்குள்ள சமதர்மமான சாரி ஒரு ஒரு யூனிஃபார்மான சிவில் கோட் இருக்கணும். இது சொன்னது வந்து என்னன்னா ஆர்டிகல் 44 இதை வந்து இன்டெலக்சுவல் பிரின்சிபல்ஸில் கிளாஸிஃபை பண்ணணும். அதர் அகெயின்ஸ் சைல்ட் ஆர்டிகல் 86 இதுவும் இன்டர்நேஷ்னல் நம்ம ஃபாலோ பண்ணுற இன்டெலக்சுவல் பிரின்சிபல் ஆர்டிகல் 45. சரி நீ நல்ல பார்த்தா ரெஃபரன்ஸ் தெரியும் எதுதான் காந்தியன் பிரின்சிபல் சொல்லிட்டு. இப்போ எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் அவர் வந்து ஹரிஜன் போனவர், தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாம் ஹரியின் ஜனங்கள் அப்படின்னு சொன்னார். யார் காந்தி. ஸோ எஸ்சி எஸ்டிக்கு சப்போர்ட் பண்ணுறது வந்து காந்தி பிரின்சிபல் சார், அஃப்கோர்ஸ் தெரியும். அவர் சவுத் ஆஃப்ரிக்கா போகிறதுக்கு முன்னாடி காந்தி அவங்க அம்மாட்ட 3 சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கிறார், லால் உண்ண மாட்டேன், மீட் சாப்பிட மாட்டேன், தண்ணி அடிக்க மாட்டேன், கொள்கையில் கட்டு 3வது கொள்கை சரியாக தெரியல, பட் இந்த 2 கொள்கை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஸோ அதே தான் நம்ம ஸ்டேட்டுக்கும் சொல்லிட்டு போயிருக்காரு, நம்ம நாட்டுக்கும் சொல்லிட்டு போயிருக்காரு, ட்ரக்ஸ் அடிக்கக்கூடாது, புலால் சாப்பிடக்கூடாது, அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ஸ்லாட் ஆஃப் மிர்ச் ப்ரீட்ஸ் அதாவது பால் சுரக்கக்கூடிய இந்த மட்டும் விட்டுட்டு மீதியை நம்ம ஸ்டார்ட் அப் பண்ணிக்கலாம் நம்ம எக்கனாமிக் குரோத்துக்காக. இது வந்து காந்தியன் பிரின்சிபல்ஸ் இந்த 3. அடுத்து அதே மாதிரி 45 ஏன் காந்தியன் பிரின்சிபல்ஸ் தான் வைல்ட் லைஃப் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உயிர்கள் மீது மிகுந்த அக்கறை கொண்டவர். அடுத்து மோனுமெண்ட்ஸ்னா சொன்னோம், அரசு சொத்துக்கு விளைவு சேதம் ஏற்படுத்தக்கூடாது, அப்புறம் ஜுடிஷியரி சீக்ரெட் வந்து பிடிக்கணும், இன்டர்நேஷனல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி பண்ணணும்னா இது 3 இன்டெலக்சுவல் பிரின்சிபல்ஸ். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். டிபிஎஸ்பியும் ரொம்ப சிம்பிளான விஷயம், நம்ம நாட்டில் நம்ம சுற்றி நடந்துகிட்டு இருக்க விஷயம், பட் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு டேக் வச்சுக்கோங்க. இப்போ சரக்குங்கிறது கொலோக்கியல் டேக்ல, ட்ரக்ஸ் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறது வந்து என்னது 47 அப்படின்னு ஒரு டேக் லைன் கொடுத்துங்க. அது மாதிரி ஒவ்வொருக்கும் ஒரு டேக் லைன் கொடுத்துங்க, ஈஸியாக மனப்பாடம் பண்ணிக்கலாம். நமக்கு விஷயங்கள் படிக்கிறது தப்பு பிரச்சனை இல்லை, எப்படி படிக்கணும் தான் பிரச்சனை, அதை ரெக்டிஃபை பண்ணால் ஈஸியாக படிக்கலாம். சயின்ஸ் டீச்சிங் அகாடமிஸ் வித் யூ. Share up, please. Thank you.